நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். ஒரு மாற்றுத் திறனாளி கூட மன வருத்தம் அடையக்கூடாது என்ற வகையில் செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை வாரியத்தின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம், அரசு வேலைவாய்ப்பு, 4 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இந்த குழு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் வகையில் கொள்கைகளை வகுப்பது, சிக்கல்களை உடனடியாக தீர்ப்பது உள்ளிட்டவைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டதோடு அவைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நம்முடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் அரசாக, அவர்களது நலன் பேணும் அரசாக, அவர்களது உரிமைகளை நிலைநாட்டும் அரசாக செயல்பட்டு வருகிறது. அதனால் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி கூட மன வருத்தம் அடைந்துவிடக்கூடாது. ஒரே ஒருவருக்கு நன்மை அளிக்கும் என்றாலும் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும் என்று முன்பு நடந்த கூட்டத்தில் நான் குறிப்பிட்டதை மீண்டும் இப்பொழுது தொடக்கத்திலேயே நினைவூட்ட விரும்புகிறேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.